லைட்ல மூணாவது வகுப்பு பாடம் பிள்ளையார் இதுல வில்லைகள் சம்பந்தமான கேள்விகளை செய்ய போறோம். அதுல குருவழக்கின் படி எப்படி சாம்பாட்டை பிரயோகிக்கிறதுங்கிறது சம்பந்தமான இதுல முழுமையாக பார்க்க போறோம். மூலாக்கள்ல பாருங்க, நான் குருவழக்க மீண்டும் வருகிற ஞாபகப்படுத்துறேன். நமக்கு குருவழக்கில் மூலாதிசயம் என்கிற பிள்ளையால் எந்த ஒரு வில்லையிலையும் தூரங்கள் யாவும் ஒளியியல் மையத்தில் இருந்தால் ஆரம்பிக்கப்படும். அப்போ ஒளியியல் மையத்தில் இருந்தால் தூரங்கள் அளக்கப்படும். மூலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பிள்ளையால் இதுல படுகதிரின் திசையிலான தூரங்கள் இதுல இருந்து அளக்கப்பட படுகதிரின் திசையிலான தூரங்கள் மைனஸ், அப்ப இதுக்கு இங்கால வரப்போற தூரம் மைனஸ், இங்கால வரப்போற தூரம் பிளஸ். குவிய வில்லைக்கு குவிய தூரம் இங்கால வரப்போகுது எஃப். ஆகவே குவிய வில்லைக்கு குவிய தூரம் மைனஸ், குழிய வில்லைக்கு குவிய தூரம் பிளஸ். ஏ அதுக்கு இங்கால வாரது இப்படித்தானே விரிவர். அப்ப இந்த குவிய தான் பாதிப்படும். சரியா பிள்ளையார். அடுத்தது படுகதிர் வந்து இந்த திசையில் இருக்கிறதால நமக்கு இங்கால வரப்போற பொருள் தூரம் பிளஸ்ல வரப்போகுது. பிம்பம் இங்கால வந்தா பிளஸ், பிம்பம் அங்கால வந்தா மைனஸ். இதான இதுல இருக்கிற விஷயம். சரியா பிள்ளையார். நான் தெரிஞ்சிருக்கேன்னா யூ பிளஸ் ஆகிய போது பிம்பத்தூரம் வி இங்கால வந்தா மைனஸ், ஏ படுகதிர் திசையில வந்தா மெய் பிம்பம் வந்தா மைனஸ், மாய பிம்பம் வந்தா பிளஸ். சரியா பிள்ளையார். மாய பிம்பம் பிளஸ். இதான் நம்மளோட குறிவாளருக்கு. இப்ப நம்ம ஒவ்வொரு சொல்லியா போறோம். மூலாகளையை பாருங்க பிள்ளையார். 10 சென்டிமீட்டர் குவிய நீளமுடைய குழு வில்லை ஒன்றை முன்னால், அப்ப குழு வில்லைக்கு குவிய தூரம் பிளஸ். அப்ப எஃப் சம பிளஸ் 10 சென்டிமீட்டர். முன்னால் 30 சென்டிமீட்டர் தூரத்தில் பொருள் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அப்ப யூ சமன் 30, யூ சமன் 30 சென்டிமீட்டர். வில்லையினூடாக அவதானிக்கும் போது பிம்ப தோன்றும் பிம்பத்தின் பிம்பத்துறத்தை கேட்டியாங்க. அப்ப வீதான் கேள்வி. அப்ப நாம கருப்படங்கள் அங்குறத பிள்ளையார் சமன்பாட்டை நேரடியாக பார்ப்போம். வில்லை சமன்பாட்டின் படி, வில்லை சமன்பாட்டின் படி ஒன்றிங்கள் வி சய ஒன்றிங்கள் யூ சமன் ஒன்றிங்கள் எஃப். ஒன்றிங்கள் வி தான் கேள்வி. அப்ப ஒன்றிங்கள் வி மைனஸ் யூ வந்து பிளஸ் ஒன்றிங்கள் 30. இந்த மைனஸ் இந்த மைனஸ் யூ பிளஸ் ஆக போகிறேன். எஃப் வந்து ஒன்றிங்கள் 10. ஒன்றிங்கள் 10. இப்ப நாம இதை இங்கால கொண்டுவோம். இதை நாம இங்கால கொண்டு போக முடிச்சுன்னா ஒன்றிங்கள் வி சமன் போமாசி வந்து 30. அப்ப போமாசி வந்து 30, இவர் 3 இங்கிள் 30, இவர் 1 இங்கிள் 30, அப்ப 4 இங்கிள் 30. அப்ப வி சமன், வி சமன் நமக்கு பிளஸ் 7.5 சென்டிமீட்டர். 30 இங்கிள் 4 போல 30 இங்கிள் 2 15 சென்டிமீட்டர், அதன்கள் 2 15 இங்கிள் 2 7.5. அப்ப 30 இங்கிள் 4 போல பிளஸ் 7.5 சென்டிமீட்டர் வருவார். ஆகவே இது குழு வில்லைகள் நல்ல பிள்ளையார். இது நான் படம் சும்மா சொல்லிட்டாரு. இது குழு வில்லைங்கிறதுனால நீங்க 30 சென்டிமீட்டர்ல பொருளை வைத்து நினைச்சுன்னா, 30 சென்டிமீட்டர்ல பொருளை வைத்து நினைச்சுன்னா உங்களுக்கு அதே பக்கம் 7.5 சென்டிமீட்டர்ல பிம்பம் உருவாகும். அப்ப இது மாய பிம்பம் உரிச்சிருந்தது நிமிர்ந்ததாக இருக்கும். இதை நான் மேலே வளர்க்கறதுக்கு ஆசை சொல்றேன். இதை வளைங்கிறது பிள்ளையார். ரெண்டாம் கதிக்கு போவோம். சென்னாங்களை பாருங்க பிள்ளையார். 20 சென்டிமீட்டர் குவிய நீளமுடைய மெல்லிய வில்லை ஒன்று, அப்ப குவிவா குழுவாண்டு செல்லல் ஒன்றுக்கு முன்னால் பொருள் ஒன்று வைக்கப்படும் போது புறப்படும் பிம்பமானது உருத்திருத்த நிமிர்ந்து மாய பிம்பமாக கிடைக்கப்பட்டது. பிம்பத்தூரம் 10 சென்டிமீட்டர் ஆயின் பொருள் தூரம் யார்? அப்ப பாருங்க பிள்ளையார், நமக்கு உருத்திருத்த நிமிர்ந்த மெய்ப்பொருளுக்கு உருத்திருத்த நிமிர்ந்த மாய பிம்பம் எப்ப உருவாகும் சொன்னா குழுவு வில்லையில மட்டும்தான் உருவாகும். குவிய வில்லையில் உருவாகாது. குவிய வில்லையில உருத்திருத்த பிம்பம் வந்தாலே அது தலைகீழ்தான். உருத்திருத்த பிம்பம் வந்தாலே அது தலைகீழ்தான், அது மெய்பிம்பமாக இருக்கும். குவிய வில்லையில மாய பிம்பம் உருப்பெருத்த நிமிர்ந்ததாயிருக்கும். அப்ப உருத்திருத்த நிமிர்ந்த மாய பிம்பம் அனுச்சுன்னா அது குவிய வில்லையில மட்டும்தான், குழு வில்லையில மட்டும்தான் உருவாகிக்கும். ஆகவே நமக்கு எஃப் வந்து பிளஸ் 20 சென்டிமீட்டர்.
F வந்து plus 20 cm. என்ன காரணம் அப்படின்னா அது குழிவு வில்லை அடிக்க போகுது. விம்பத் தூரம் 10 cm தான். அப்ப குழிவு வில்லைக்கு விம்பம் வந்து பொருள் திசையில் அடிக்கும். ஆகவே U சமன் plus 10 cm. V, விம்பத் தூரம் V. குழிவு வில்லையில் உருவாகிற விம்பம் நம்ம ஊராளுக்கு வழங்கப்பட்ட மாதிரி அதே திசையில் இருக்கும், பொருள் அதே திசையில் இருக்கும். இப்ப கேள்வி என்ன அப்படியா யூ என்னன்னு சொல்லி கேட்காங்க. அப்ப நம்ம வில்லை சாப்பாடு அப்பா வச்சோம்னா ஒண்டிங்கிள் பி சாய ஒண்டிங்கிள் யூ சமன் ஒண்டிங்கிள் எஃப். இதை பார்க்கணும்னா ஒண்டிங்கிள் பி வந்து பிளஸ் ஒண்டிங்கிள் பத்து மைனஸ் ஒண்டிங்கிள் யூ, இதான் கேள்வி. இது சமன் ஒண்டிங்கிள் இருபது. அப்ப ஒண்டிங்கிள் யூ அகாரம் கொண்டு போனோம்னா செண்டிங்கிள் இருபது சய ஒண்டிங்கிள் இருபது சமன் ஒண்டிங்கிள் இருபது. அப்ப ஒண்டிங்கிள் யூ சமன் ஒண்டிங்கிள் இருபது யூ சமன் பிளஸ் 20 சென்டிமீட்டர். அப்ப நம்ம குழிவு வில்லையை பார்த்த மனுஷன்னா குழிவு வில்லையை பார்த்தோம்னா இங்க குவியத்தூரம் பத்தா 20 ஆக இருக்க போகுதோ, குவியத்தூரம் 20 ஆக போகுதோ, நான் பொருளை 20 விற்கேன், பொருளை 20 வைக்கேன். ஆகவே எனக்கு பிம்பம் குழு வில்லையில பிம்ப பொருளை எவ்வளவு வச்சாலும் ஒரே ஒரு பிம்பம் உருவாகும். அது என்ன பிம்பம் அப்படின்னா உரிச்சிருத்து நிமிர்ந்து மாய பிம்பம் உருவாகும். ஆகவே நான் பொருளை எவ்வளவு வைக்கேன் எனக்கு பிம்பம் இவ்வளவு உருவாகும். பிம்பம் எனக்கு இவ்வளவு உருவாகுது 10 சென்டிமீட்டர். சரி அப்படியா, அப்ப இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும். மூணாவது இல்லையா பாருங்க பிள்ளையார், மூணாவது ஒரு மெல்லிய வில்லையின் முன்னால் 30 சென்டிமீட்டர் தூரத்தில் பொருள் வைக்கப்பட அதே பக்கத்தில் 15 சென்டிமீட்டர் தூரத்தில் பிம்பம் தோன்றுவதாக அவதானிக்கப்பட்டது என பயன்படுத்தப்பட்ட வில்லையையும் அதன் குவிய நிலத்தையும் காண்க. அப்ப 30 அப்ப அதே பக்கத்துல நமக்கு பிம்பம் தோன்றுவதாக அவதானிக்கப்பட்டது. அப்ப ஒரு மெல்லிய விலை முன்னால் 30 சென்டிமீட்டர் தூரத்தில். இப்ப நீங்க செல்லு இப்ப நீங்க ஒன்று செல்வில் என்ன நம்மளா, இப்ப நமக்கு குவி வில்லையிலையும் குழு வில்லையிலையும் குவியு வில்லையில எப்பயுமே மாய பிம்பம் உருவாகும். குவியு வில்லையில எப்பயுமே மாய பிம்பம் பொருளின் எந்த நிலைமைக்கும் மாய பிம்பம் உருவாகும், உரிச்சிருத்தது நிமிர்ந்தது. சரி அப்படியா, குழு வில்லையில குவியத்துக்குள்ள வைக்கப்பட்ட பொருள், குவியு வில்லையில குவியத்துக்குள்ள வைக்கப்பட்ட பொருள், குவியத்துறை எடுக்கும் குவியு வில்லையில குவியத்துக்குள்ள வைக்கப்பட்ட பொருளுக்கும் மாய பிம்பம் தான் உருவாகும், ஒரு பெருத்ததா இருக்கும். இங்க இப்படி இருக்கு. இப்ப நீங்க கேப்பேன் இது குழு வில்லையா குவியு வில்லையான எப்படி மதிக்கிறது கேப்பேன், குழு வில்லையா குவி இல்லையான்னு மதிக்கிறாப்பிள்ளையா. குழு வில்லையில மெய்ப்பொருளுக்கு இது ஆப்ஜெக்ட் இது இமேஜ், இது ஆப்ஜெக்ட் இது இமேஜ். குழு வில்லையில உருவாகிற பிம்பம் வந்து பொருளுக்கு உள்ளே பொருளுக்கு உள்ளே குழு வில்லை குழு வில்லையில உருவாகிற குழு வில்லையில உருவாகிற மாய பிம்பம் வந்து பொருளுக்கு உள்ளே இருக்கும். குவியு வில்லையில உருவாகிற மாய பிம்பம் வந்து பொருளுக்கு வெளியில இருக்கும். என்னன்னு சொன்னா இது உரிச்சிருத்தது. அப்ப இது உரிச்சிருத்ததுங்கிறதுனால உரிச்சிருத்தது. அப்ப விங்கிள் யூ வந்து சிறிது ஒன்றாக வரும், இது உருப்பெருத்தது. அப்ப யூவை விட வி பெரிஸ், யூவை விட வி பெரிஸ். அப்ப எம் எம் சமன் விங்கிள் யூ, இது ஒன்றை விட பெரிஸ் அப்படியா. அப்ப குழு வில்லையில உருவாகிற மாய பிம்பம் வந்து அதுக்கு பொருள் தூரம் வந்து சிறுசு, பொருள் தூரம் பெருசு, பிம்ப தூரம் சிறுசு. அப்ப யூவை விட வி சின்னது அப்படியா. இதே இது குவியு வில்லையில உருவாகிறது, இது குழு வில்லை இது குவியு வில்லை. குவியு வில்லையில உருவாகிற பிம்பம் வந்து பொருள் தூரத்தை விட பிம்ப தூரம் பெருசாகும், அதனால உருப்பெருக்கம் பெருசு. தெரப்பாட்ட கேள்வியில நமக்கு யூ சமன் 30 சென்டிமீட்டர். அப்ப யூ சமன் 30 சென்டிமீட்டர்
U சாமன் 30 சென்டிமீட்டர் V சாமன் 15 சென்டிமீட்டர் அதே பக்கத்தில் உருவாது இது ரெண்டுமே ஒரே பக்கத்தில் உருவாது அப்படின்னு இப்ப சொல்லும்போது இது குழு வில்லையாகுமா குழு வில்லையாகுமா அப்ப வி சின்னல் என்றதுனால இது நிச்சயமாக குழு வில்லையாகும் ஆனா இங்க இவ்வளவு தூரம் நான் இப்ப சின்னது ஐடியா இப்ப எப்படி இதை நம்ம வளைங்கெடுக்கணுங்கிறது ஆனா இதுல நாம சமன்பாட்டுல போட்டாலே நமக்கு குறி வழக்கு பிளஸ் மைனஸ் ஆகிறது தெரியும் நீங்க சமன்பாட்டுல போட்டு பார்க்கலாம் தானே சமன்பாட்டுல போட்டு பார்க்கலாம் சமன்பாட்டுல போட்டா நமக்கு பிளஸ் மைனஸ் வரும் ஆனா பப்ளிக் எக்ஸாம்ல கேள்வி செய்ய போல இந்த ஐடியாக்கள் கண்டு முக்கியம் அந்த ஐடியாக்கள் அதை நான் வழங்கப்படுத்துறேன் அழுத்தம் கேள்வி செய்யும் அவர் நமக்கு இதை செஞ்ச மனுஷன்னா குறி வழக்குல எஃப் வந்து பிளஸ்ல வருவார் பாருங்க அப்ப ஒன்னு வி ரெண்டுமே பிளஸ் தான் ஒரே பக்கம் தானே ஒன்னு வி சய ஒன்று 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 விங்கிறது ஒன்று பதினஞ்சு மைனஸ் ஒன்று யூங்கிறது ஒன்று 30 அது சமயம் ஒன்று அப்ப இது ரெண்டு 30 ஒன்று 30 போனா ஒன்று எஃப் சமன் ஒன்று 30 அப்ப எஃப் சமன் பிளஸ் 30 சென்டிமீட்டர் அப்ப பிளஸ் வந்து இருக்கிறதுனால நாம இவரத்தை வச்சு தஞ்சில போறோம் குழிவு இல்லை ஆனா நான் உங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்படுத்துறேன் இது ஏன் குழிவு விலை ஆகிருக்குமான் சரி சரியா பிள்ளையா இதை வழங்கி எடுத்துக் கொள்ளுங்க நேரம் விலை போ மெல்லிய வில்லை ஒன்றின் முன்னால் 30 சென்டிமீட்டர் தூரத்தில் பொருள் வைக்கப்படும் போது பிம்பமானது மாயமாகவும் பொருளை காட்டிலும் 1/3 பங்கு சிறியதாகவும் இருந்தது என வில்லையின் வகையையும் குவிய நிலத்தையும் கேட்காங்க அப்ப மெல்லிய வில்லை ஒன்றின் முன்னால் 30 சென்டிமீட்டர் தூரத்தில் பொருள் வைக்கப்படுது அப்ப மாயமாகவும் உரிச்சிருத்தது மாதிரி அப்ப மாயமாகவும் உரிச்சிருத்தது மாதிரி அது குழுவில் புள்ளியாது உரிச்சிருத்தது மெய்பிம்பமா வரக்கொல உரிச்சிருத்தது மெய்பிம்பமா வரக்கொல குவிவில்லையாகும் ஏன் 2F வழியாக போல நமக்கு உரிச்சிருத்த மெய்பிம்பம் உருவாகும் குவிவில்லையில ஆனா உரிச்சிருத்த மாயபிம்பம் உருவாக்குவது குழுவில்லையில அப்ப நமக்கு எஃப் சாமன் பிளஸ் 30 சென்டிமீட்டர் ஏன் குழுவில்லைங்கிறதுனால நம்ம கடைசத்தான் காண போறோம் இப்ப நமக்கு யூஇங்கிள் பி என்ன வர பண்ண பிள்ளையால் இதுல ஒரு சிறுத்த விம்பம் தான் பிள்ளையால் அதனால வி இங்கிள் யூ வந்து ஒன்றிங்கிள் மூணு அடிக்க போகுது பிள்ளையா யூ பெரிஸ் இப்ப வில்லேஜ் ஆக மாட்டேது போகும் இப்ப கேட்டது 30 சென்டிமீட்டர் தூரத்தில் பொருள் வைக்கப்படும் போது அப்ப இங்க பொருள் தூரம் தான் 30 நான் ஏதாவது ஒன்று சார்பு எழுதணும் அப்ப எனக்கு யூ சாமன் 3V என்று வரப்போகுது அப்ப எனக்கு எல்லாமே யூ தான் பிள்ளையா எனக்கு யூ தெரியும் தானே எல்லாத்தையும் யூக்கு மாத்தலாம் அல்லது விக்கு மாத்தலாம் அப்ப எனக்கு யூ சாமன் அப்ப எனக்கு யூ சாமன் 3V என்று வரும் அல்லது வி சாமன் எனக்கு வி சாமன் U/3 என்று சொல்லி வரும் அப்ப வி சாமன் U/3 என்று வரும் அப்ப அந்த யூ தெரியும் வந்துறதுனால 3 யூவை போட போறேன் 3 ஏன் 1 பி தானே தேவை எனக்கு அப்ப 1 பி தேவை போல 3 யூவா வரும் மைனஸ் 1 யூ அது சமன் 1 சரியா பிள்ளை 1 அப்ப எனக்கு 1 எஃப் சமன் 2 யூ என்று வரப்போகுது யூ சமன் 30 தெரியும் எனக்கு அப்ப 1 எஃப் சமன் 2 30 அப்ப எஃப் சமன் பிளஸ் 15 சென்டிமீட்டர் குழிவு இல்லை இதுல பாருங்க பிள்ளையால் இதுல நான் ஆரம்பத்தில் என்ன செஞ்சேன் பிள்ளையால்
இதுல சமன்பாடு எனக்கு பிளஸ் தாரத்துக்கு முதலே, சமன்பாடு எனக்கு பிளஸ் தாரத்துக்கு முதலே நான் பிம்பத்துல இயல்புல வச்சு, சமன்பாடு எனக்கு பிளஸ் தாரத்துக்கு முதலே நான் பிம்பத்துல இயல்புல வச்சு செல்லிட்டேன். இது குழுவில்லை எழுதி சரியா அவ எக்ஸாம்ல செய்யற போல நீங்க சமன்பாட்டத்துல இருக்க கடைசியா பிளஸ் பாவிக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு விளங்கணும் இது குழுவில்லை விவரம் உண்டு. ஏன்னு நம்மளால் எம்சிக்யூ செய்ய போல குறிவளக்கு பாவிக்காம எம்சிக்யூ செய்யற முறை ஒன்று இருக்கு. அந்த முறை வழங்கணும் மனுஷன்னா நாம இதுல செல்லிக்கிற பிம்பத்துல இயல்புகள் வழங்கி சென்னா நமக்கு குறிவளக்கு தேவைப்பட மாட்டேன். எம்சிக்யூ செய்ய போல டிரெக்ட் அடிச்சு போகலாம் சரி அப்படியா. இதை வழங்கி எடுத்துக்கொள்ள 15 சென்டிமீட்டர் குழு பில்லு. அடுத்த பில்லி போகும் போது மாணவன் ஒருவன் ஒரு குறித்த வில்லையின் முன்னால் 10 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு பொருளை வைத்து வில்லையின் ஊடாக பொருளை அவதானிக்கும் போது பொருளை காட்டிலும் இரு மடங்கு பெரிதான பிம்பத்தை அவதானித்தான். அப்ப என்ன வரப்போது பிள்ளையா குவியூ வில்லை வரப்போது. ஏன் மாயபிம்பம் வில்லைக்குள்ளால பார்த்தாருன்னு சொன்னா அங்கு உருவாகிறது மாயபிம்பம். மாயபிம்பம் உருப்பெருத்தது அப்ப குவியூ வில்லை. மாணவன் பயன்படுத்திய வில்லையின் வகையையும் அதன் குவிய நிலத்தையும் காண்க. அப்ப அது ரெண்டும் எங்க கிட்டாங்க அப்ப 10 சென்டிமீட்டர் தூரத்துல பொருளை வைக்காங்க. அப்ப யூஸ் ஆன பிளஸ் 10 சென்டிமீட்டர். இப்ப உருப்பெருக்கம் வந்து 2. அப்ப வீங்கில் யூஸ் ஆன சென்ட் சரியா. விங்கில் யூஸ் ஆமன் 2. இப்ப நான் வில்லேஜ் ஆம்பாட பாவிக்க போறேன். ஒண்டிங்கில் வி சய ஒண்டிங்கில் யூஸ் ஆமன் ஒண்டிங்கில் எஃப். இப்ப நான் ஒண்டிங்கில் விக்கு என்ன பாவிக்கிறேன் அப்படின்னா பிள்ளையா நான் வியை இன்ஜர் எடுக்கேன். வியை இன்ஜர் எடுத்து ஒண்டிங்கில் வி சமன் ஒண்டிங்கில் 2 U ஒன்று வரும். ஒண்டிங்கில் 2 U ஒன்று வரும். நமக்கு யூ தெரியும் தானே பிள்ளையா ஒண்டிங்கில் 2 U மைனஸ் ஒண்டிங்கில் யூ பிள்ளையா. இது விக்கு ஏன் பிளஸ் பிரதரன் விக்கு ஏன் பிளஸ் பிரதரன் மாயபிம்பம். அப்ப மாயபிம்பம் வந்த போல யூவும் பிளஸ் தான் வியும் பிளஸ் தான் யூவும் பிளஸ் தான் வியும் பிளஸ் தான். அப்ப அதுக்கு தான் அப்படியே பிரதரன் அது சாமன் ஒண்டிங்கிள் எஃப். அப்ப ஒண்டிங்கிள் எஃப் சாமன் ஒண்டிங்கிள் 2 U மைனஸ் 2 U. அப்ப மைனஸ் 2 U ஆன்சர் வந்து மைனஸ் ஒண்டிங்கிள் 2 U மைனஸ் ஒண்டிங்கிள் 2 U வரும். ஆகவே யூ சாமன் 10. அப்ப ஒண்டிங்கிள் லெஃப்ட் சாமன் மைனஸ் ஒண்டிங்கிள் 20. அப்ப எஃப் சாமன் மைனஸ் 20 சென்டிமீட்டர். இப்ப மைனஸ் வந்ததால தான் நாம குவிவு வில்லு சொல்ல போறோம் சரி அவ்வளோ குவிவு வில்லு. ஆனா நான் அந்த மைனஸை பார்க்கறதுக்கு முதலே ஸ்டார்ட்ல சொல்லிட்டேன் குவிவு வில்லு என்ன காரணம் படிச்சேன் அப்படியா மாயபிம்பம் உருப்பெருத்தது. அப்ப குவியு வில்லையா கணிக்கணும். ஆகவே எஃப் சமன் மைனஸ் 20 சென்டிமீட்டர். இதை வழங்க வேண்டும் பிள்ளையா. ஆறாங்கலை பாருங்க அப்படியா ஆறாங்கல்லி 15 சென்டிமீட்டர் குவிய நிலமுடைய குவிவு வில்லை ஒன்றின் முன்னால் 20 சென்டிமீட்டர் தூரத்தில் பொருள் வைக்கப்பட்டால் தோன்றும் பிம்பத்தின் நிலையார். அப்ப குவிவு வில்லை 15 சென்டிமீட்டர். அப்ப எஃப் சாமன் மைனஸ் 15 சென்டிமீட்டர் மைனஸ் 15 சென்டிமீட்டர். அதன் முன்னால் 20 சென்டிமீட்டர் தூரத்தில் பொருள் வைக்காங்க. அப்ப யூ சாமன் 20. இப்ப கேள்வி என்னன்னு வி என்னன்னு சொல்லி கேட்காங்க. அப்ப குவிய வில்லை அப்ப நமக்கு தெரியும் பிள்ளையார் 15 சென்டிமீட்டர் குவிய தூரம் பிம்பத் தூரம் 20 சென்டிமீட்டர் பொருள் தூரம் 20 சென்டிமீட்டர்.
அப்ப குவியத்துக்கு வெளியே வைக்காங்க. அப்ப குவியத்துக்கு வெளியே வச்சாங்கன்னு மெய்பிம்பம் உருவாக போகுது. அப்ப மெய்பிம்பம் வில்லை மத்த பக்கம் உருவாக போகுது, நமக்கு வி வந்து மைனஸ்ல வரப்போறா, சரியா பிள்ளை? அப்ப ஒன்னிங்கிள் வி மைனஸ் ஒன்னிங்கிள் யூ சமன் ஒன்னிங்கிள் எஃப் போக போறோம். அப்ப ஒன்னிங்கிள் வி என்ற ஆரம்பிச்சுன்னா பிள்ளையா நமக்கு தெரியாது. ஒன்னிங்கிள் வி மைனஸ் ஒன்னிங்கிள் யூங்கிறது ஒன்னிங்கிள் 20, அது சமன் ஒன்னிங்கிள் எஃப்ங்கிறது மைனஸ் ஒன்னிங்கிள் 15. இப்ப ஒன்னிங்கிள் வி சமன் 15 20 போமாசி என்னன்னு பிள்ளையா 30 வராது 60 பேர். அப்ப போமாசி 60 பேர். அப்ப ஒன்னிங்கிள் அங்கே வந்து என்னன்னா இது பிளஸ் 3 ஆக இருக்கும், இவர் மைனஸ் 2 ஆக இருக்கும். அப்ப நமக்கு இவர் இங்கே மைனஸ் 4 ஆக இருக்கும். இவர் இங்கே வர போல 3 60 4 60 பேர் வர. அப்ப ஆன்சர் வந்து மைனஸ் 1 60 பேர் வர. ஒன்டிங்கிள் வி சமன் மைனஸ் 1 60 வி சமன் மைனஸ் 60 சென்டிமீட்டர். அப்ப மைனஸ் 60 சென்டிமீட்டர் என்ன பிள்ளையா வில்லையின் அங்கால பக்கம் பெருமா இல்லையா, வில்லையின் அங்கால பக்கம் பெருவர். அப்ப இந்த வில்லையில இது எஃப் வந்து 15 சென்டிமீட்டர் வைக்க போகுதோ, நாம பொருளை வந்து 20 சென்டிமீட்டர்ல வைக்கும் வச்ச மட்டும்தான் பிம்பம் வந்து 60 சென்டிமீட்டர்ல ஒரு உருத்திருத்த தலைகளான மெய்பிம்பம் உருவாகும் 60 சென்டிமீட்டர்ல. சரி அப்படியா, இதை தஞ்சை எழுதிக்காங்க. பிம்பத்தின் நிலையாது. அப்ப பிம்பத்தின் நிலை வந்து மைனஸ் 60 சென்டிமீட்டர். மாய பிம்பம் இயல்புகளை கேட்டாங்கன்னு சொன்னா மெய்பிம்பம் வைக்கும் இயல்புகளை கேட்டாங்கன்னா மைனஸ் 60 சென்டிமீட்டர் தூரத்துல மெய்பிம்பம் வைக்க போது உரிச்சிருத்த தலைக்குறான பிம்பம் உருவாகும். எழுதாங்கிறத பாருங்க பிள்ளையா, 1 மீட்டர் இடைத்தூரத்தில் இருக்கும் ஒளிரும் பொருள் ஒன்றிற்கும் திரைக்கும் சரி நடுவே வில்லை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. திரையில் பரப்படும் பிம்பம் பொருள் அளவாகவும் தலைகீழானதாகவும் இருப்பின் வில்லையில் இருந்து பொருள் வைக்கப்பட்ட தூரத்தையும் வில்லையின் வகையையும் குவிய நீளத்தையும் காண்க. நம்ம தெரியும் பிள்ளையார், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் குவிய வில்லையில நமக்கு நிறைய நிலைமைகளையும் குழிவு வில்லையில எல்லா நிலைமைக்கும் ஒரே வகையான பிம்பம் வந்ததையும் பார்த்திக்கும். குவிவு வில்லையில நமக்கு பொருளளவான பிம்பம் வந்து ஒரே டைம்ல தான் கிடைக்கும், நமக்கு பொருளளவான மெய்பிம்பம் வந்து ஒரே விதத்துல தான் கிடைக்கும். அது எப்பன்னு சொன்ன இல்லையா 2F பொருள் வைக்கப்பட்டா. அப்ப 2F பொருள் வைக்கப்படக்குள்ளதான் நமக்கு 2F பொருள் வைக்கப்படக்குள்ளதான் நமக்கு 2F அதே அளவான பிம்பம் தலைகளாக கிடைக்கும் 2F. புரிஞ்சாங்க? அப்ப இந்த கேள்விக்கு 2F தான் 1 மீட்டர், 2F தான் 1 மீட்டர். ஆகவே நமக்கு 2F 4F, இங்கே 2F இங்கே 2F, அப்ப 4F. அப்ப 4F சமன் 1 மீட்டர். அப்ப 2F பிளஸ் 2F சமன். அப்ப நம்ம இந்த வசனத்துல உள்ள எக்ஸாம்ல இந்த கேள்வி வந்தா பொருளளவான மெய்பிம்பம் உருவாவதற்கு பொருளளவான மெய்பிம்பம் பொருளளவான மெய்பிம்பம் குவிவு வில்லையில் 2F பொருள் வைக்கப்படும் போது மட்டுமே உருவாகும். பொருளளவான மெய்பிம்பம் பொருளளவான மெய்பிம்பம் குவிவு வில்லையில 2F பொருள் வைக்கப்படும் போது மட்டுமே உருவாகும். அப்போது பிம்பத்தூரம் பிம்பத்தூரமும் 2F ஆகும். இது வசனத்தில் உள்ளது சின்னது. அப்போ குவிவு வில்லையில 2F பொருள் வைக்கப்பட்டால் 2F அங்காத பக்கம் மெய்பிம்பம் பொருளளவாக உருவாகும். ஆகவே இந்த கேள்விக்கு 2F சக 2F சமன் 100 சென்டிமீட்டர். அப்போ 4F சமன் 4F சமன் 100 சென்டிமீட்டர், F சமன் 25 சென்டிமீட்டர். குவிவு இல்லை, குவிவு இல்லை, அந்த பொருளாதார பாவிக்கல பிள்ளையா, குவிவு இல்லை, சரியா? குவிவு இல்லை. இதோட சேர்த்து கேட்டுக்காங்க என்னன்னு சொன்னா பொருள் வைக்கப்பட்ட தூரம். அப்ப பொருள் தூரம் யூ சமன் 2 × 25 அது சமன் 50 சென்டிமீட்டர். அப்ப பொருள் தூரம் 50 சென்டிமீட்டர், பிம்பத்தூரம் 50 சென்டிமீட்டர், குவிய தூரம் 25 சென்டிமீட்டர்.
கண் சிலபிள அவ்வளவு நடக்க இல்லை அப்ப ஃபோர் எஃப் வளைங்க சரி சிலபிள அடுத்த கேள்வி போ விட்டாங்களே பாருங்க உள்ளே தூரத்தில் உள்ள பொருள் ஒன்றை திரையில் குவிய செய்யும் போது வில்லைக்கும் திரைக்கும் இடைப்பட்ட தூரம் 50 சென்டிமீட்டர் ஆகும். அப்ப திரையில பிம்பம் புலப்படுச்சுன்னா அது குவியும் வில்லை ஆயிக்கும். தூரத்தில் ஒரு பொருள் வருகிறா பிள்ளையால் பொருள் தூரம் முடிவில். அப்ப தூர பொருள் எடுக்க போல நம்ம கேள்வி செய்ய போல தூர பொருள் அல்லது முடிவிலி தூரம் போல இருக்க போல பிம்ப தூரமும் குவியும் விலையும் சமனாக இருக்கும். அது எப்படி இருந்துச்சுன்னா பொருள் தூரம் முடிவிலியாக பொருள் தூரம் முடிவிலியாக பொருள் தூரம் முடிவிலியாக இருந்துச்சுன்னா பிம்ப தூரம் வந்து மைனஸ் வி ஆக இருக்கும். பிம்ப தூரம் வந்து மைனஸ் வி ஆக இருக்கும். குவியும் விலைக்கு குவிய தூரம் வந்து மைனஸ் எஃப். சரி அப்படியா? அப்ப ஒண்டிங்கிள் வி சய ஒண்டிங்கிள் யூ சமன் ஒண்டிங்கிள் எஃப் ஆக இருந்துச்சுன்னா மைனஸ் ஒண்டிங்கிள் வி மைனஸ் ஒண்டிங்கிள் முடிவெளி சமன் மைனஸ் ஒண்டிங்கிள் எஃப். அப்ப ஒண்டிங்கிள் முடிவெளி பூஜ்ஜியமானா மைனஸ் மைனஸ் போகிறதுன்னா வி சமன் எஃப் ஆக நீங்க போகும். அப்ப முடிவிலிருந்து வர பொருளை பார்க்கல முடிவிலிருந்து வர பொருளை பார்க்க போல நமக்கு பிம்ப தூரம் தான் குவிய தூரம் ஆயிக்கும். நல்லா பிள்ளைங்க இதாக முக்கியமான போயிடுச்சு. நிறைய இடத்தவா வைக்கலாம். ஆகவே இந்த கேள்வியில எட்டாம் கேள்வியில நமக்கு குவிய தூரம் வந்து பிளஸ் 50 சென்டிமீட்டர் ஆகும் மைனஸ் 50 சென்டிமீட்டர் ஆகிறது. ஏன் குவியும் இல்லைங்கிறதுனால அப்ப இந்த கேள்வியில நாம் என்ன பிள்ளையால் நமக்கு குவிய தூரம் எஃப் சமன் மைனஸ் 50 சென்டிமீட்டர். ஏன் முடிவிலிருந்து வர பொருளை 50 சென்டிமீட்டர் தான் பார்க்க அல்லது இதை அழிச்சு போட்டு நான் யூவை போட்டு காட்டுறேன். இதுக்கு வீக்கு பேரிட்டு காட்டுறோம். பாருங்க இல்லையா? அப்ப யூ சாமன் முடிவிலி ஆக போல யூ சாமன் முடிவிலி ஆக போல வி சாமன் மைனஸ் 50 சென்டிமீட்டர். ஏன் மெய் பிம்பம். இப்ப ஒண்டிங்கிள் வி சய ஒண்டிங்கிள் யூ சாமன் ஒண்டிங்கிள் எஃப்ல பாவிச்ச மாட்டா ஒண்டிங்கிள் மைனஸ் 50 சாமன் ஒண்டிங்கிள் மைனஸ் 50 சய ஒண்டிங்கிள் முடிவிலி சாமன் ஒண்டிங்கிள் எஃப். அப்ப ஒண்டிங்கிள் முடிவிலி 0 ஆயிரும். அப்ப எஃப் சாமன் மைனஸ் 50 சென்டிமீட்டர் குவி உயில்லை திரையில போறாங்க வி சமன் மைனஸ் 70 சென்டிமீட்டர் ஆக போல ஒண்டிங்கிள் வி சய ஒண்டிங்கிள் யூ சமன் ஒண்டிங்கிள் எஃப் பாவிக்க போறேன். ஒண்டிங்கிள் வி வந்து மைனஸ் ஒண்டிங்கிள் 75 பொருள் தூரந்தான் கேள்வி பொருள் தூரந்தான் கேள்வி அது சமன் குவிய தூரம் மைனஸ் ஒண்டிங்கிள் 50 மைனஸ் ஒண்டிங்கிள் 50. இப்ப ஒண்டிங்கிள் வியூ அங்கால இடத்துக்கு போனா எனக்கு ஒன்றிங்கிள் 50 அப்ப 75 50 போகும்போது 150 அப்ப 3 150 2 150 அப்ப போகும்போது 150 அடுத்த நினைச்சேன்னா 3 சய 2 அப்ப யூ சமன் பிளஸ் ஒன்றிங்கிள் 150 சென்டிமீட்டர். அப்ப 150 சென்டிமீட்டர் தான் இருக்கு. அப்ப இந்த கேள்வி செய்யறதுக்கு ஆக மூணாவது வளர்ந்த என்னது எஃப் சாமன் மைனஸ் 50 சென்டிமீட்டர் உங்களுக்கு வழங்காட்டி நீ சென்று குவிய தூரம் தெரியல குவிய தூரம் தெரியலன்னு கேட்பேன். ஆகவே இதுதான் கேள்வி. குவிய தூரம் காந்த பார்த்தான் நான் சிவப்பார் வைக்கிறேன் எட்டாவது வளைஞ்சா பிள்ளையார் இதை வளைஞ்சு எடுத்துக்கொள்ளும்.
ஒன்பதாம் நிலை நிலைத்த பொருளானது வில்லை ஒன்றின் முன்னால் வைக்கப்பட்டு அதன் பிம்பம் திரையில் பெறப்பட்டது. வில்லையை மாத்திரம் திரையின் பக்கம் 10 சென்டிமீட்டர் தூரத்தில் நகர்த்தும் போது திரையில் மீண்டும் ஒரு பிம்பம் அவதானிக்கப்பட்டது. பொருளுக்கும் திரைக்கும் இடையில் தூரம் 40 சென்டிமீட்டர் எனில் வில்லையின் குவியங்களும் யாது? ஆக முக்கியமான இல்லையா, குவியு வில்லையில மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் உருவாகும் நிலைமை பார்க்கிறார். குவியு வில்லையில மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் உருவாகும் போல மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் உருவாகும். இப்ப இது எஃப், இது 2F, இது எஃப், இது 2F. பாருங்கள், குவியு வில்லையில நமக்கு பொருள் முடிவிலே இருந்தா, பொருள் முடிவிலே இருந்தா பிம்பம் வந்து எஃப்ல உருவாகும். நாம சின்னம் பிம்பத்துறம் குவியத்துறம் சாமன். அப்ப பொருள் முடிவில் இருக்க போல பிம்பம் வந்து குவியத்துல உருவாகுது. பொருள் குவியத்துல இருந்தா பிம்பம் வந்து முடிவில் உருவாகுது. அப்போ ஒரே விஷயம் மாறுதா இல்லையா? பொருள் முடிவில் ஆக போல பிம்பம் குவியத்தில் உருவாகுது, பொருள் குவியத்தில் இருக்க போல பிம்பம் முடிவில் உருவாகுது. பொருள் 2F-க்கு வெளியே இருக்க போல, பொருள் 2F-க்கு வெளியே இருக்க போல பிம்பம் எஃப்க்கும் 2F-க்கும் இடையில உருவாகும். பொருள் எஃப்க்கும் 2F-க்கும் இடையில இருக்க போல பிம்பம் 2F-க்கு வெளியே உருவாகும். அப்ப பொருள் 2F-க்கு வெளியே இருக்க போல பிம்பம் எஃப்க்கும் 2F-க்கும் இடையில உருவாகும். பொருள் எஃப்க்கும் 2F-க்கும் இடையில இருந்தா பிம்பம் 2F-க்கு வெளியே உருவாகும். ஆகவே இங்க வழங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா பிள்ளையா, இங்க ஒளியின் புறமாற்றம் இயல்பிக்கலாம் பிள்ளையா. இங்க குவியு வில்லையில மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் உருவாக சந்தர்ப்பத்துல யூவும் வியும் புறமாற்றம் பண்ணலாம். அதாவது என்ன சொன்னா, இப்ப இதுல எஃப் எதாக இருந்தாலும் மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் உருவாக போல யூசாமன் 25 சென்டிமீட்டர் ஆகிய போல, யூசாமன் 25 சென்டிமீட்டர் ஆகிய போல வீசாமன் 10 சென்டிமீட்டர் ஆக வருமெண்டால், யூசாமன் 25 சென்டிமீட்டர் ஆகிய போல வீசாமன் 10 சென்டிமீட்டர் ஆக வருமெண்டா. இப்ப நீங்க பொருள் தூரத்தை 10 ஆகினீர்கள், இப்ப நீங்க பொருள் தூரத்தை 10 சென்டிமீட்டர் ஆகினீர்கள், பிம்பத்தூரம் 25 சென்டிமீட்டர் ஆகும். அப்ப நமக்கு மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் உருவாக போல யூகமா வி வந்து புறமாற்றப்படலாம். அப்ப நம்ம பரிசோதனை செய்ய போல, ஒரு வாசிப்புக்கு நமக்கு என்ன உருவாகும்? ஒரு சோடி டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம், ஒரு சோடி தரவுகளை கலெக்ட் பண்ணலாம். உதாரணமாக நாம ஒரு தரம் யூவை ஒரு தரம் பிஐ எடுத்துட்டோம்னா அதோட சேர்த்தா போல இன்னொரு சோடி டேட்டா வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கலெக்ட் ஆகும். இதை நாம செய்ய தேவையில்லை. இப்ப யூ 25 ஆகிற போல வி 10 ஆகுதுன்னு சொன்னா யூஏ 10 வச்சு நம்ம இன்னொரு பரிசோதனை செய்ய தேவையில்லை. யூஏ 10 வச்சா 25 வி, யூஏ 10 வச்சா வி சாமன் 25 நமக்கு தெரியும். அப்ப யூஏ 10 வச்சா வி 25 வரும். அப்ப பொருள் தூரமும் பிம்பத்தூரமும் புறமாற்றம் படலாம். விளையாட்டு ஆகவே இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா, யூக்கும் விக்கும் இடையில 35 சென்டிமீட்டர் தூரம் இருக்க போல நமக்கு நான் இந்த வில்லையை எவ்வளவு தூரம் அசைக்கணும் இல்லையா, 15 சென்டிமீட்டர் அசைக்கணுமா இல்லையா? அப்ப யூசாக வீசாமன் 10 இருக்க போதோ யூசாய வீசாமன் 15 இருக்க போதும். பிள்ளையா நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சேர்ந்த ஒரு கேள்வி, இப்ப நாம நம்மட கேள்விக்கு போவோம். நான் உதாரணத்துக்கு சேர்ந்த கேள்வி முடியாது, பாருங்க பிள்ளையா இதுல பொருள் தூரமும் பிம்பத்தூரமும். அப்ப நான் 10 சென்டிமீட்டர் வில்லையை நகர்த்துறேன். அப்ப யூ பொருளுக்கும் திரைக்கும் இடையில தூரம் 40 சென்டிமீட்டர் தான் பிள்ளையா. அப்ப யூசாக வீசாமன் 40 சென்டிமீட்டர், யூசாக வீசாமன் 40 சென்டிமீட்டர். இப்ப நான் பொருள் தூரத்தை குறைக்க, அப்ப பொருள் தூரத்தை குறைக்க, அப்ப திரை வில்லையை மாத்திரம், அப்ப பாருங்க பிள்ளையா இதுல வில்லையை மாத்திரம் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, வில்லையை மாத்திரம் திரையின் பக்கம் 10 சென்டிமீட்டர் தூரத்தால் நகர்த்துறேன். அப்ப ஆரம்பத்துல இவ்வளத்த பொருள் உருவாகுது, இவ்வளத்த பிம்பம் உருவாகுது. அப்ப இது யூவாக இருக்க போகுது, இது வியாக இருக்க போகுது. இப்ப நான் என்ன செய்யறேன் சொன்னா, வில்லையை இவ்வளத்த கொண்டாடு, முன்ன வில்லை இருந்த இடம் படுத்த, இப்ப வில்லை இருந்த இடம் படுத்த, இப்ப யூ இவ்வளவும், புதிய யூ இவ்வளவும், புதிய வி இவ்வளவும். அப்ப ஆரம்பத்துல வி பெருசா இருந்திருக்கும், யூ சிறுசா இருந்திருக்கும்.
அப்ப விக்கும் யூக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் 10 சென்டிமீட்டர் அல்ல அப்படியா? இப்ப இது யூ, இப்ப இதே யூ இங்க வந்திருக்கு, இப்ப இது யூ இது வி, இவர் இங்க வந்திருப்பார், இவர் இங்க வந்திருப்பார், புரிஞ்சாப்பிள்ள? அப்ப யூக்கும் விக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் 10 சென்டிமீட்டர். அப்ப வி சாய யூ சம 10 சென்டிமீட்டர். இப்ப இது ரெண்டையும் சேர்த்து தீர்த்துடாச்சு, ஓயல் கணக்கு. அப்ப ரெண்டையும் நான் இது ரெண்டையும் கூட்டி நினைச்சேன்னா யூவும் யூவும் போய் தந்தேன்னா 2 வி சமன் 25 சென்டிமீட்டர். அப்ப 1 2 2 வி சமன் 50 சென்டிமீட்டர், வி சமன் 25 சென்டிமீட்டர். அப்ப வி 25 சென்டிமீட்டர் நினைச்சேன்னா 25 10 போச்சுன்னா யூ சமன் 15 சென்டிமீட்டர். அப்ப இந்த கேள்வியில நமக்கு வழங்குவது என்னன்னா, பரிசோதனைகள் செய்ய இந்த ஒளியின் புறமாற்றும் இயல்பு இருக்கிறதுனால ஒவ்வொரு டேட்டாவுக்கு நமக்கு 2 டேட்டா கலெக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு பரிசோதனை ஸ்டெப்புக்கு நம்ம 2 டேட்டா கலெக்ட் பண்ணலாம், சரியா பிள்ளையா? அப்ப யூ பிளஸ் அந்த நேரத்துல யூ பிளஸ் வி பொருளுக்கும் பிம்பத்தினுடைய தூரம் மாறாது. ஏன் யூ இப்ப வி ஆகுது, வி இப்ப யூ ஆனா யூ பிளஸ் வி மாறமா பிள்ளையா? யூ பிளஸ் வி மாற மாட்டா. ஆகவே ஆனா விசாய யூ அல்லது யூசாய விங்கிறது வில்லை நகர்த்தப்பட்ட தூரம் ஆயிட்டு, எது பெருசோ அதுல எது கழிக்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இதை வழங்கணும். இப்ப சில நிறுவனத்துல யூ சாய பி ஹோட்டல் சொன்னா உங்களுக்கு வார யூ வந்து நிர்வகிக்கிற யூ தெரியாமல. அப்ப இதை வழங்கிறது கொள்ளும். பத்தாம் நிலைய பாருங்களா, ஒளிக்கற்ற ஒன்று வில்லைக்கு பின்னால் 10 சென்டிமீட்டர் தூரத்தில் உண்மையாக ஒருங்குவதாக தோன்றுகின்ற போதிலும் வில்லைக்கு பின்னால் 8 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒருக்கப்படுகிறது. எனின் வில்லையின் வகையையும் குவிய நிலத்தையும் கேட்டீங்க. இந்த கேள்வியை பாருங்கள், இது சில மாயப்பொருளுக்கும் மெய்பிம்பம் உருவாக நிலவானது. இப்ப இது குவிவு வில்லை, இது குவிவு வில்லை, இது தலைமையாச்சு. இப்ப இங்க சமாந்தர ஒரு ஒருங்குகின்ற கற்றை ஒன்று, ஒருங்குகின்ற கற்றை ஒன்று, ஒரு ஒருங்குகின்ற கற்றை ஒன்று இப்படி வரலாம். இந்த கற்றை வில்லை இல்லாட்டி இவழத்த இதுல பிம்பம் உருவாகி, வில்லை இல்லாட்டி இவர் இவழத்துல இதுல பிம்பம் உருவாகி, வில்லை இருக்கிறதுனால பிள்ளையால் இவர பிம்பம் இவழத்தை உருவாக போகுது, இவழத்தை உருவாக போகும். வில்லை இல்லாட்டி இவழத்தை உருவாகிப்பார். அப்ப இங்க நமக்கு இவர் ஒரு மாயப்பொருள், மாயப்பொருள் ஆனா பிம்பம் மெய்யாயிருக்கு. நான் உங்க சொல்லிக்கேன், மாயமா மெய்யான்னு எப்படி மதிக்கிறோம்னு சொன்னா பிள்ளையா, நமக்கு கதிர்களை அதுவாக சந்திச்சா மெய்யா இருக்கும், நாம நீட்டினா மாயமாக இருக்கும். இங்க இவர் இது பொருள் வந்து அதுவாக சந்திக்கிறா, நான் சந்திக்க வைக்கிறேன், நான் நீட்டி சந்திக்க வைக்கணும். ஆகவே இது மாயப்பொருள், இது மெய் பிம்பம். ஆகவே இங்க பொருள் தூரம் இதாக இருக்க போதும், பிம்ப தூரம் இதாக இருக்க போதும். அப்ப மாயப்பொருளுக்கு மெய் பிம்பம், மாயப்பொருளுக்கு மெய் பிம்பம் உருவாக நிலைமை. குழிவு வில்லையாக இருந்தா, இது குழிவு வில்லையாக இருந்தா கதிரை கொஞ்சம் விரித்துடும், பொருள் தூரத்தை விட பிம்ப தூரம் கூடையாக இருக்கும். இது குவிவு வில்லைக்கு மாயப்பொருளுக்கு மெய் பிம்பம் உருவாக நிலைமையில, குவிவு வில்லைக்கு இவர் ஒருக்கிடுவார், இது உள்ளுக்கு வரும், ஒருக்கிடு அருள் பெறும். இதே இது ஒருக்கிடு அருள் பெறும். இதே இது குழிவு வில்லையா இருந்தா இது கொஞ்சம் விரிச்சுடும், அப்ப பொருளுக்காக அழுது, புரிஞ்சா பிள்ளையா? மாயப்பொருள். இங்க குறிவழக்க பாவத்தை பண்ணா, இங்க யூ வந்து மைனஸ்ல வரும், ஏன் படுகிறது திசையிலான வேறப்படுறாரு, யூ யூ மைனஸ் வி மைனஸ்ல வேறப்படா, சரியா பிள்ளையா? இப்ப 9வது கேள்விக்கு வருவோம். 10வது கேள்வி கற்றை ஒன்றோ, அப்ப இங்க யூ வந்து 10 சென்டிமீட்டர் யூ, யூ வந்து மைனஸ் 10 சென்டிமீட்டர். ஏன் இவ்வளத்தை ஒருங்குவதாக தோன்றினாலும் உண்மையாக ஒருங்குவது -8 சென்டிமீட்டர். நமக்கு யூவோட வி சின்னதுனாலே அது குவிவு வில்லையாக தான் இருக்கும். பழைய இப்ப குறிவழக்க பாவம் பார்க்கும், 1 வி
மைனஸ் ஒன்டிங்கிள் யூ சமன் ஒன்டிங்கிள் எஃப் அப்போ ஒன்டிங்கிள் மைனஸ் எட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரம் ஒன்டிங்கிள் பத்து சமன் ஒன்டிங்கிள் எஃப் அப்போ ஒன்டிங்கிள் எஃப் சமன் போமாசி வந்து நாற்பது அப்போ போமாசி நாற்பது நினச்சுன்னா ப்ளஸ் நாலும் மைனஸ் அஞ்சும் அப்போ எஃப் சமன் ஒன்டிங்கிள் எஃப் சமன் மைனஸ் ஒன்டிங்கிள் நாற்பது எஃப் சமன் மைனஸ் நாற்பது சென்டிமீட்டர் மைனஸ்ங்கிறதுனால குவிவும் இல்லை பிள்ளையார் அப்ப மாயப்பொருளுக்கு மெய்பிம்பம் உருவாகும் இல்லைங்க இது கடன் முக்கியமானதான் பிள்ளையார் இதை வழங்கி எடுத்துக்கொள்ளும் பதினோராம் நிலையில் ஒளிக்கற்றை ஒன்றானது வில்லை வைக்கப்படாமல் இருக்கும் போதோ டியில் ஒளிப்போட்டை உருவாக்குகிறது படத்தில் உள்ளது போல் வில்லை வைக்கப்படும் போதோ ஒளிப்போட்டு உருவாகும் தானத்தை காண்கிறேன் நாம் ஏற்கனவே செய்த போல மெய்ப்பொருளுக்கும் மாயப்பொருளுக்கும் மெய்பிம்பம் இங்கோ அனைத்து புள்ளிகளும் சம இடைவெளிகளில் உள்ளன எனவும் ஓவில் இருந்து டி ஆனது வில்லையின் குவிய நிலத்தை விட மூன்று மடங்கு தூரத்தில் இருக்கும் அப்ப நமக்கு இது ஓ இது ஓ நடுவு ஒளியியல் மையம் ஓ ஓ இப்ப இதுல நிறைய புள்ளிகள் இருக்கு சரியா அப்ப ஏபிசி ஏ பி சி டி இ சொல்லி நிறைய புள்ளிகள் இருக்கு இந்த அளவு புள்ளிகள் இருக்கு இப்ப இதுல மாயப்பொருள் உருவாகத்தான் இப்ப நான் ஒரு ஒரு தூரத்தை எக்ஸன் எடுக்கிறேன் ஒரு தூரத்தை எக்ஸன் எடுக்கிறேன் சரியா அப்ப பொருள் தூரம் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு மைனஸ் நாலு எக்ஸ் ஆயிடுச்சு பொருள் தூரம் அப்ப யூ சமன் மைனஸ் நாலு எக்ஸ் ஏ மாயப்பொருள் இப்ப குவிய தூரம் எப்படி காமிச்சிருந்தா குவிய தூரமானது இதை விட மூணு மடங்கு அப்ப டி ஆனது அப்ப இந்த நாலு எக்ஸ் வந்து குவிய தூரத்தை போல மூணு மடங்கு அப்ப எஃப் சமன் நான் இது குவிவில் நான் மைனஸ் எடுக்கேன் எஃப் சமன் என்ன வேலை போடுறது மூணு எஃப் சமன் மூணு எஃப் சமன் மைனஸ் நாலு எக்ஸ் அப்போ எஃப் சமன் மைனஸ் நாலு எக்ஸுங்கிறது மூணு ஏன் என்ன காரணம் அப்படின்னா குவிவில் நான் மைனஸ் போட்டிருக்கேன் இந்த நாலு எக்ஸ் தூரம் ஓக்கும் டிக்கும் இடையில இருக்கிற இந்த நாலு எக்ஸ் தூரமும் குவிய தூரத்துல மூணு மடங்கா இப்ப கண்டுட்டேன் இப்ப நான் என்ன செய்யலாம் இல்லையா டிரெக்டா குறுவளத்தை போட்டு வில்லேஜ் அவங்க பாவிக்கலாம் அப்ப ஒன்டிங்கிள் பி சய ஒன்டிங்கிள் யூ சமன் ஒன்டிங்கிள் ஒன்டிங்கிள் பி ஆரம்பிச்சு நமக்கு தெரியாதான் கேள்வி ஒன்டிங்கிள் பி மைனஸ் ஒன்டிங்கிள் பிங்கிறது பிளஸ் ஒன்டிங்கிள் நாலு எக்ஸ் ஏன் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் யூ வந்து நாலு எக்ஸ் அது சமன் மைனஸ் ஒன்டிங்கிள் மூணுங்கிள் நாலு எக்ஸ் ஏன் ஒன்டிங்கிள் எஃப் தானே பிள்ளையா நாலு எக்ஸ் இப்போ ஒன்றிங்கிள் பிங்கிற ஆரம்பிச்சுன்னா பிள்ளையார் நமக்கு நாலு எக்ஸ் அப்போ மைனஸ் நாலுங்கிள் நாலு எக்ஸ் ஆயில்லையா மைனஸ் நாலுங்கிள் நாலு எக்ஸ் அப்போ நாலு நாலு மட்டும் போட்டால் வி சமன் மைனஸ் எக்ஸ் அப்போ எக்ஸ்ங்கிறது என்ன பிள்ளையார் ஒரு ஒரு ஸ்லொட்ற தூரம் இல்லையா அப்போ எக்ஸ்ங்கிறது ஒன்றுற தூரம் அப்போ நீ நினைச்சிக்கப்படா நான் எக்ஸை போட்டு எக்ஸ் எடுத்துக்கிறது ஒன்றுற தூரம் எக்ஸ் இது ஒவ்வொன்றும் சமதூரம் எக்ஸில் இருக்கு இது ஒவ்வொன்றும் சமதூரம் எக்ஸ் இதே போல இங்கலையும் எக்ஸ் நமக்கு ஆன்சர் வந்து நமக்கு இங்க ஆன்சர் வந்து மைனஸ் எக்ஸ் வருது ஆகவே வில்லைக்கு அங்கார பக்கம் ஆன்சர் பிளஸ் எக்ஸ் வந்துச்சுன்னா ஆன்சர் எச் ஆக வந்திருக்கு நம்ம அப்படி இராது பிள்ளையார் அப்ப ஆன்சர் வந்து மைனஸ் எக்ஸ் வர்றதுனால பிம்பம் வந்து புள்ளி ஏயில் இருக்கும் புள்ளி ஏயில் கிடைக்கும் புள்ளி ஏயில பிம்பம் கிடைக்கும் சரி அப்படியா அப்ப பொருள் தூரம் மைனஸ் நாலு எக்ஸ் குவிய தூரம் மைனஸ் நாலு எக்ஸ் சரி அப்படியா அது நான் தொடர்ந்துட்டோம் கிடைப்போம் இப்போ
பரணாங்கல் பிள்ளையார் குபியு வில்லை ஒன்றின் முன்னால் மாயப்பொருளிலிருந்து வரும் ஒளிக்காற்றை வில்லையின் பின்னால் திரையில் பிம்பத்தை தோற்றுவிக்கிறது. திரையில் பெறப்படும் பிம்பமானது மாயப்பொருளை காட்டிலும் அரை பங்காக காணப்படும் அதே வேளை நிமிர்ந்த பிம்பமாகவும் உள்ளது. வில்லையின் குவிய நீளம் 15 சென்டிமீட்டர் எனவே மாயப்பொருள் இருக்கும் ஸ்தானத்தை கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியில் பிள்ளையால் குவியு வில்லை என்று செல்லாட்டியும் கூட நாம அதை கண்டுபிடிச்சிக்கணும். எப்படி இருந்துச்சுன்னா இது வில்லை, இதுல இதை பாருங்க பிள்ளையார், இதுல மாயப்பொருளுக்கு குவிவில் என்ன செய்யும் பிள்ளையார், ஒருக்கிவிடும். இப்படி வருவார். அப்ப மாயப்பொருளுக்கு மெய்பிம்பம் உருவாகும். அப்ப பொருள் குவிவு வில்லையில பொருள் தூரத்தை விட பிம்பத்தூரம் சிறுசு, பொருள் தூரத்தை விட பிம்பத்தூரம் சிறுசு. அப்ப உருப்பெருக்கம் வந்து சிறுசாக இருக்கு. அப்ப வீங்கு யூ வந்து சிறுதொண்டாகி. ஆகவே நான் அதில் இருந்து மதிக்கலாம். இது குவிவு வில்லைன்னு சொல்லி குழிவு வில்லை எடுத்துன்னா விரிச்சுடும். குழிவு வில்லை எடுத்துன்னா விரிச்சுடும். பொருள் வில்லை பொருள் தூரத்தை விட நமக்கு பிம்பத்தூரம் வந்து பெருசாக இருக்கும் மாயப்பொருள் தூரத்தை விட. அப்ப இந்த கேள்வியில நமக்கு செல்லியாக என்ன நினைச்சுனா பிள்ளையார் குவியத்தூரம் -15 சென்டிமீட்டரா, அதே நேரம் பொருள் தூர பிம்பத்தூரத்தின் பொருள் தூரம் சமன் அரையா. அப்ப நான் நமக்கு கேட்டது யூவை கேட்டிருக்காங்க, பொருள் தூரத்தை கேட்டிருக்காங்க, மாயப்பொருள் இருக்கும் தானத்தை கேட்டிருக்காங்க, வில்லை சாம்பாட்டை பாய்க்கும். ஒன்றிங்கள் வி சாய ஒன்றிங்கள் யூ சாமன் ஒன்றிங்கள் எப்ப பாய்க்கப்படும். இப்ப ஒன்றிங்கள் விக்கு பதிலா ஒன்றிங்கள் விக்கு பதிலா ரெண்டிங்கள் யூவை பாய்க்கப்படும். ஒன்றிங்கள் விக்கு பதிலா ரெண்டிங்கள் யூவை பாய்க்கப்படும். ஆனால் நமக்கு யூவி எல்லாமே மைனஸ் தான் வரும்போது ஏன் வில்லைக்கு அங்காது. அப்ப மைனஸ் மைனஸ் தர மைனஸ் பிளஸ் ஒன்றிங்கள் யூ ஏன் பொருள் தூரம். அது சமயம் மைனஸ் ஒன்றிங்கள் 15. இதை சுருக்கினா பிள்ளையால் மைனஸ் ஒன்றிங்கள் யூன்னு சொல்லி வரும். மைனஸ் மைனஸ் பட்டுப்பட்டா யூ சமன் 15 சென்டிமீட்டர் வரும். இது பெருமானம். ஏன் நான் ஏற்கனவே குறிவளத்து பாவிச்சுட்டேன். இது பெருமானம். அப்ப யூ சமன் 15 சென்டிமீட்டர் வரும். இவ்வளவு நம்ம கேள்வி சரியா. அப்ப வில்லை கண்ணால் உருவாகும். இதை விளங்கி எடுத்துக் கொள்ளணும். இதுல விஐ கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா வி சாமன் நமக்கு 15 இங்கில் 2 வந்திருப்பார். 7.5 சென்டிமீட்டர் 5. ஒருங்குவதாக தோன்றும் ஒளிக்காற்றை ஒன்று உண்மையாக ஒருங்கும் தானத்தை கேட்டீங்க. அப்ப நமக்கு இந்த கேள்வி வந்து குழிவு வில்லை குழிவு வில்லை. அப்ப மாயப்பொருள் மாயப்பொருள் இப்படி வாரவர் மாயப்பொருள் இப்ப இதை விரிச்சுடுவார் விரிச்சுடுவார் விரிச்சுட்டா இங்க போய் ஒழுங்க போகுது. அப்ப பொருள் தூரத்தை விட பிம்பத்தூரம் பெருசாகிக்க போகுது. பிம்பத்தூரம் பெருசாகிக்க போகுது. அப்ப குழிவு வில்லை அப்ப எஃப் சம பிளஸ் 20. வில்லைக்கு பின்னால் 10 சென்டிமீட்டர் தூரம். அப்ப வி சமன் 10. அப்ப வி சமன் -10. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா இதே யூ சாமன் -10 தோன்றுது. யூ சாமன் 10 சென்டிமீட்டர்ல ஒருங்குவதாக தோன்றுது. அப்ப இது இவ்வளத்தை ஒருங்குவதாக தோன்றுதோ உண்மையா ஒருங்குது இவ்வளத்தை வில்லையின் காரணமா. அப்ப இது மாயப்பொருள் இது மெய்பிம்பம் சரியா பிள்ள. அப்ப ஒன்றிங்கள் வி சய ஒன்றிங்கள் யூ சாமன் ஒன்றிங்கள் எஃப் அப்பாவிக்கப்படும். அப்ப ஒன்றிங்கள் வி தான் கேள்வி. ஒன்றிங்கள் வி கேள்வி மைனஸ் ஒன்றிங்கள் யூக்கு பதிலா மைனஸ் தர மைனஸ் பிளஸ் ஒன்றிங்கள் 10. அது சமயம் பிளஸ் ஒன்றிங்கள் 20 சரியா பிள்ளையா. அப்ப நான் இது அங்காளத்துக்கு போனோம்னு சொன்னா இது 2 இங்கிள் 20 ஆகும். அப்ப 1 இங்கிள் 20 -2 இங்கிள் 20 ஒன்றிங்கள் வி சமயம் -1 இங்கிள் 20. அப்ப வி சமயம் -20 சென்டிமீட்டர்.
அப்ப வில்லைக்கு அங்கால 20 சென்டிமீட்டர் தூரம் பழையவள இலேசான ஒரு பிரதி இதவளை எடுத்துக் கொள்ளணும். பத்து சென்டிமீட்டர் குவிய நீளமுடைய குழிவு வில்லை உண்டு. அப்ப குவிய தூரம் வந்து பிளஸ் 10 சென்டிமீட்டர். முன்னால் மாயப்பொருள் இருந்து வரும் ஒளிக்காற்றை படும்போது வில்லை முன்னால் இந்த முன்ங்கிறது எல்லாமே ஒரே பக்கத்துக்கு வந்தது. அப்ப மாயப்பொருளும் மாயப்பொருளும் மேபிம்பமும் ஒரே பக்கத்துக்கு உருவாகுது. அப்ப முன்னால் 30 சென்டிமீட்டர் தூரத்துல திரைகள் பிம்பம் புறப்படுது. அப்ப எல்லாமே ஒரே பக்கம் குழிவில்லை. அப்ப கதிர் எப்படி வருது? அப்ப எல்லாத்தையுமே இந்த பக்கம் முன்பாக்கம் சொல்லுவாங்க. சரி, அப்படியா நமக்கு எல்லாமே ஒரே பக்கம் வர போகுது. -20 -30 சென்டிமீட்டர். இப்ப கேட்ட கேள்வி என்னன்னு மாயப்பொருளுக்கும் தானம் கேட்டீங்க. நம்ம சிம்பிளாவே ஒன்றிங்கள் பி சய ஒன்றிங்கள் யூஸ் ஆகும் ஒன்றிங்கள் இப்ப பாவிக்க போறேன். ஒன்றிங்கிள் பி மைனஸ் ஒன்றிங்கிள் 30 மைனஸ் ஒன்றிங்கிள் யூஸ் ஆமன் ஒன்றிங்கிள் 10. அப்போ யூ அங்கால போச்சுன்னா ஒன்றிங்கிள் யூஸ் ஆமன் மைனஸ் ஒன்றிங்கிள் 30 மைனஸ் இது இஞ்சால கொண்டு வர போகிறேன். அப்போ 3 × 30 மைனஸ் 4 × 30 அப்போ யூஸ் ஆமன் 30 × 4 அப்போ மைனஸ் 15 × 7.5 அப்போ மைனஸ் 7.5 சென்டிமீட்டர். ஒரு இலகுவான கேள்வி. அப்போ குழிவு இல்லைங்கிறதுனால பிள்ளையால் பொருள் தூரத்தை விட பிம்ப தூரம் கூடுதலாக இருக்கும். சரி, அப்படியா குழு இல்லைங்கிறதுனால ஆகவே இது ஒரு இலக்கான பிள்ளையால் இதை வழங்கி எடுத்துக் கொள்ளுங்க. கதிர்வரு படத்தை பூர்த்தி செய்து பிம்பம் உருவாகும் தாளத்தை சரியாக காண்பிக்காங்க. அப்ப இங்க ஒரு குழு விலை தந்திக்காங்க, விலையின் அரிச்சு தந்திக்காங்க, தலைமை அரிச்சு. இதுல என்ன செய்யறது அப்படியால் 2F-ஐ நோக்கி ரெண்டு கதிர்கள் இருக்கு. நான் படுகிறது அப்படி எடுத்துறேன். ரெண்டு கதிர்கள் 2F-ல பார்க்கற மாதிரி இருக்கு. அப்ப மாயப்பொருள் வந்து 2F-ல அப்ப இது என்ன கேள்வி கேட்டாங்க? அதாவது இந்த வில்லை இல்லாட்டி இவர் வந்து இவ்வளத்துல ஒருங்கிப்பார். அப்ப இந்த வில்லை இல்லாட்டி இவர் வந்து இவ்வளத்துல ஒருங்கிப்பார். இப்ப என்ன கேட்காங்கன்னு இதுல நமக்கு எவ்வளத்துல இதுல பிம்பம் உருவாக போகுதுன்னு சொல்லி கேட்காங்க. அப்ப நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னாங்க, இதுல நமக்கு எஃப்பும் 2F-ம் தந்திருக்காங்க. நமக்கு எஃப்பும் 2F-ம் தந்திருக்காங்க. இவர் உண்மையாக ஒருங்க போறது இவ்வளத்துல. அப்ப எஃப்பும் 2F-ம் தந்திருக்காங்க. பாருங்க, எஃப்பும் 2F-ம் தந்திருக்காங்க. அப்ப எஃப்பும் 2F-ம் தந்திருக்காங்க. இரண்டு ஒரே தூரம் அறிக்கணும். 2F நீங்க அந்த சரியான படத்துல பாருங்க. இப்ப நான் என்ன செய்வோம், குவிய தளத்திற்கு இந்த குவிய தளத்துல சமாந்திரமாக வாழ கதிர்களை பார்ப்போம். என்னன்னா இந்த ஒளியல் மைக்கிற போற கதிர் வந்து முறிவடையாமல் போகும் பிள்ளையார். அப்ப நாம சரியா இதுக்கு சமாந்திரமாக ஒளியல் மைக்கிற வாழ கதிர் வந்து அப்படியே போகும். இது சரியா பிள்ளையார் அப்படியே போகும். அப்ப நீங்க என்ன சொல்ல முடியும் பிள்ளையார், இந்த கதிர் இதுக்கு சமாந்திரமாக இந்த கதிரை கீறு தரப்பட்ட படத்துல. அப்ப நான் இந்த இது வந்து சரியான படம் இல்லை பிள்ளையார், எனக்கு இது சரியான படம் இல்லை.
நான் இந்த இதில் விவரிக்கிறதே சரி அளந்து விவரிக்கேன். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா பிள்ளையால் இதுக்கு சமாந்தரமாக ஒளியியல் மையத்துக்கு வர போகிற கருத்துறோம். இப்போ அதுக்கு போக என்ன செய்ய முடிஞ்சுனா பிள்ளையார் இதான் குவிய தளம். அதுக்கு போக என்ன செய்ய முடியுங்க சமாந்தரமாக வார கதிர்கள் குழிவுவில்லையில சமாந்தரமாக வார கதிர்கள் ஏதாவது ஒரு கதிர் இருக்கு நான் காண முடியாது உங்களுக்கு நீங்க காணத்தில் என்ன காண்பேன் குழிவுவில்லையில சமாந்தரமாக வார கதிர்கள் எல்லாம் என்ன செய்ய முடியுங்க இப்போ இந்த கதிரும் இந்த கதிரும் சமாந்தரம். அப்போ சமாந்தரமாக வார கதிர்கள் எல்லாம் என்ன செய்ய முடிஞ்சுனா பிள்ளையார் குவிய தளத்தில் ஓரத்தில் சந்திக்கும். ஆகவே இவருக்கு குவிவில்லைக்கு நமக்கு குவியத்தால் பின்னாடி அப்போ அதில் ஒரு புள்ளியில் சந்திக்கும். ஆகவே இதுதான் அந்த சந்திக்கிற புள்ளி. ஆகவே அதில் இருந்து பிரிஞ்சு போவார் போல பிரிஞ்சு போவார். அப்போ இதுதான் இந்த கயிறு தான். அதே போல இதுக்கு கிருந்தா பிள்ளையார் இது வந்து இப்படி போவார், இது வந்து இப்படி போவார், புலையாளர் இது வந்து இப்படி போவார். ஆகவே இவ்விடத்தில் சந்திப்பார். இப்ப இந்த கதிரை இந்த கதிரை இப்படி நிறுத்தினாச்சு. ஆகவே இது வந்து இவடத்தை சந்திக்கும் விளையாட்டு. அப்ப இது வந்து இவடத்தை சந்திக்கும். ஆகவே டூ எஃப். இப்ப நாம இது சரியா இருக்கணும்னா டூ எஃப் இருக்கும். இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படியா இதை பாவிக்க போறேன். என்னத்த என்னச்சுனா இதை பாவிக்க குறிவளத்தை பார்ப்போம். அப்போ குறிவளத்தில் U7 - 2F அங்காரதிக்க யூ வந்து அங்காரதிக்க. இப்போ எனக்கு தேவை வி வி தேவை குவியத்தூரம் மைனஸ் எஃப். அப்போ ஒன்றிங்கள் வி சாய ஒன்றிங்கள் யூ செவன் ஒன்றிங்கள் எஃப் பாவிச்சு நினைச்சேன் பிள்ளையா ஒன்றிங்கள் யூ வந்து மைனஸ் டூ எஃப் ஒன்றிங்கள் வி தெரியா ஒன்றிங்கள் யூ வந்து பிளஸ் ஒன்றிங்கள் ரெண்டு எஃப். இது குவியத்தூரம் பிளஸ் குவியத்தூரம் பிளஸ் அது சாமன் ஒன்றிங்கிள் சரியா ஒன்றிங்கிள். இப்போ எனக்கு ஒன்றிங்கிள் ஒன்றிங்கிள் வி சாமன் ஒன்றிங்கிள் வி சாமன் என்ன வேலை பண்ணுங்க அப்படியார் ரெண்டிங்கிள் ரெண்டிங்கிள் எஃப் சாய ஒன்றிங்கிள் எஃப் சாமன் நமக்கு ஒன்றிங்கிள் எஃப்ல வர ஒன்றிங்கிள் ரெண்டு எஃப்ல வரப்படாது. ஏன் ரெண்டிங்கிள் ரெண்டு எஃப்லேருந்து ஒன்றிங்கிள் ரெண்டு எஃப் போச்சு ஒன்றிங்கிள் ரெண்டு எஃப். அப்போ கதிர் வரிப்படத்தை பூர்த்தி செஞ்சாலும் சரி கதிர் வரிப்படத்தை பூர்த்தி செஞ்சாலும் சரி நமக்கு இது செஞ்சாலும் சரி பிள்ளையாள் நாம நமக்கு கதிர் வரிப்படத்தை பூர்த்தி செஞ்சாலும் சரி அல்லது குறுவழக்க பாவஜி நான் இந்த குறுவழக்க பாவஜி காட்டீங்க பிள்ளையாள் கதிர் வரிப்படத்தை நீங்கள் பூர்த்தி செஞ்சீங்கன்னா நீங்கள் இதில் கூறி ஒரே ஒரு கன்செப்ட் தான் பிள்ளையாள் இது யாராயும் ஒரு கதிரிக்கு சமாந்தரமாக யாராயும் ஒரு கதிரிக்கு சமாந்தரமாக என்ன செய்ய போகிறதுனா பிள்ளையாள் இதை கொண்டு வரணும். சமாந்திரமாக ஒளியல் மையத்துக்குள்ளார்கள் நாம துணையாச்சம் செல்வோம் துணையாற்றின் வழியை ஒரு கதிரை கொண்டாந்தீங்கன்னா அது குவிய தளத்தை எவ்வளத்தை வெட்டுதோ அது குவிய தளத்தை எவ்வளத்தை வெட்டுதோ அவ்வளத்துல நமக்கு விம்பம் உருவம் சிறுவிழா அவ்வளத்துல நமக்கு விம்பம் உருவம் சிறுவிழா. இப்ப இதை விளங்கி எடுத்துக்கொள்ளணும் அடுத்த கல்வி போவோம். அப்ப நமக்கு இதுல இருந்து குவிய தளத்துல தலைமையா துணையாட்சி வெட்டுற இடத்துல இருந்து இவரை பிரித்து போகணும். என்ன காரணம் பண்ணுச்சு அப்படியால் குவிவு வில்லையில நமக்கு குவிவு வில்லையில பார்த்துக்கோம் சமாந்திர கருக்கள் எல்லாம் சமாந்திர கருக்கள் எல்லாம் குவியத்தில் குவியும் ஆனால் குழிவு வில்லையில குவியத்திலிருந்து பிரிஞ்சு போறா போல போவோம். அதே போல இங்க என்ன நடக்க போனது அப்படியால் இது தலைமை அச்சுக்கு சமாந்திரமாக வரலை யாராயும் ஒரு கதிர். அப்ப இந்த கதிர் இருக்குன்னுச்சுன்னா அதுக்கு சமாந்திரமாக வார இந்த கதிரிகள் அப்படியால் அதுக்கு சமாந்திரமாக வார இந்த கதிர் இந்த கதிர் வந்து நமக்கு இவைய ரெண்டு பேரும் சந்திக்கிற இடத்துல இருந்து பிரிஞ்சு போறாப்புல போவாங்க இவைய ரெண்டு பேரும் சமாந்திரம் இவைய ரெண்டு பேரும் சமாந்திரம் வழியா பிள்ளையார். அப்ப அதுக்கேத்தா போல நாம இத இதுல இருந்து இந்த கதிரை நீட்டின மனுஷனா இதுல இருந்து இந்த கதிரை நீட்டின மனுஷனா நமக்கு அதை பின்னோக்கி நீண்டது போல வாரம் தான் இப்போ அதை சந்திக்கிறோம். அதே போல நீங்க ரெண்டுக்கும் செஞ்சு நினைச்சுனா சரி வழியா பிள்ளையார் அடுத்த கல்வி போவோம். இந்த கல்வியில பாருங்க பிள்ளையார் இதுல நமக்கு பிம்பம் வந்து இடப்பாக்கம் உருவாரு பிம்பம் வந்து இடப்பாக்கம் உருவாரு நாம் ஏற்கனவே செஞ்சு மாயப்பொருளுக்கும் மாயபிம்பம் தானே பிள்ளையார் மாயப்பொருளுக்கும் மெய் பிம்பம் அதுல பிம்பம் வந்து வலப்பாக்கம் உருவாயிடுச்சு. அப்ப பிம்பம் இதுல மூணு கேசிக்கு பிள்ளையார் ஒன்று பிம்பம் இடப்பாக்கம் உருவாகுது ஒன்று பிம்பம் வலப்பாக்கம் உருவாகுது ஒன்று பிம்பம் முடிவில் உருவாகுது அது எப்படி பிள்ளையார் மூலாவது கேஸ் வந்து இதுல உண்மையாக மொத்தம் மூணு கேஸ் இருக்கு. மூலாவது கேஸ் வந்து இந்த ஒருங்குற கட்டடைகள் அப்படியா இந்த ஒருங்குற கட்டட மாயப்பொருள் தூரம்
இந்த உருந்துற காற்றோட மாயப்பொருள் தூரம். இந்த மாயப்பொருள் தூரம் இந்த குவிய வில்லையோட சின்னதாக கூடும். இந்த குவிய தூரத்தை விட இந்த யூ வந்து எஃப்ஓட கேஸ் ஒன், யூ வந்து எஃப்ஓட சின்னதாகிட்டேன்னு சொன்னா, யூ வந்து எஃப்ஓட சின்னதாகிட்டேன்னா கதிர் வந்து இப்படி வரும், கதிர் வந்து இப்படி வரப்போல, இது எஃப் கதிர் வந்து இப்படி வரப்போல, நாம் அதுக்கு சமாந்தர கயிறு இருக்குறோம் சொன்னா அவர் மேலுக்கு சந்திப்பார், கதிரை விரிச்சுடும். அப்ப யூ வந்து எஃப்ஓட சின்னதாக போல, உதாரணமாக யூ வந்து எஃப் பை டூன்னு சொன்னா நமக்கு இங்கே போட போல ரெண்டுங்கிள் எஃப் வரும், ஒன்றிங்கிள் எஃப் சய ரெண்டுங்கிள் எஃப் சமன் மைனஸ் ஒன்றிங்கிள் எஃப் வரும். அப்ப பிம்ப தூரம் அங்காது. அப்ப இந்த கேஸ்ல பிம்பம் வந்து மைனஸ் அந்த திசை லேக்கியம், பிம்ப தூரம் வந்து மைனஸ் லேக்கியம். ரெண்டாவது கேஸ் வந்து யூ வந்து எஃப்க்கு சமனாயிக்க போல, யூ வந்து எஃப்க்கு சமனாயிக்க போல சொன்னால் அர்த்தம் என்ன பிள்ளையார், குவியத்தை நோக்கி வாராதீர்கள். அப்போ குவிய நாம் குவிய குழுவிலே என்ன படிச்சுக்கோம் பிள்ளையார், குழுவிலே என்ன படிச்சுக்கோம், சமாந்தர கதிர்கள் எஃப்லேருந்து விரிஞ்சு போலா போல படிச்சுக்கோம் இல்லையா, சமாந்தர கதிர்கள் எஃப்லேருந்து விரிஞ்சு போலா போல. அப்போ எஃப்லேருந்து ரிவர்ஸ்ல வர கதிர்கள் சமாந்தரமாக வெளியேறணுமா இல்லையா, சமாந்தரமாக வெளியேறணுமா இல்லையா. அப்போ யூ சமன் எஃப் ஆகிச்சேன்னு சொன்னா பிம்பம் வந்து முடிவில் உருவாகும், பிம்பம் வந்து முடிவில் உருவாகும். மூணாவது கேஸ் என்னன்னு சொன்னா பிள்ளையால், யூ வந்து எஃப்ஓ விட பெருசாகிட்டேன்னு சொன்னா, யூ வந்து எஃப்ஓ விட பெருசாகிட்டேன்னு சொன்னா பிம்பம் வந்து பிளஸ் நம்மளை இந்த கேஸ் வந்தா பிள்ளையா நம்மளை இந்த கேஸ். ஆகவே நாம் இவ்வளவு நேரம் செஞ்ச கேள்வி கண்ணரம் மூணாவது கேஸ்ல, மூணாவது கேஸ் தான் இப்ப செஞ்ச கேஸ் விளையா பிள்ளையா. அப்ப இது குழு வில்லையில இந்த மூணும் எப்பப்போ உருவாகுதுங்கிறத நீங்க விளங்கி வச்சுக்கொண்டு சிலையில உங்களுக்கு டவுட் ஒன்று வரும், நான் ஏற்கனவே இருந்த படம் எல்லாம் விரிச்சுடுவா மாதிரி அண்ணாவை கூறுங்க, இப்ப இது எப்படி இங்க இடப்பாக்கம் வந்தீங்கன்னு சொன்னா இந்த மூணு கேஸ்ல முன்னதுங்கிறது மூலாவது கேஸ், இப்ப மூணாவது கேஸ், நமக்கு ரெண்டாவது கேஸ் விதிக்கு விளையா பிள்ளையா. நீங்க இதே போல நீங்க என்ன செய்யணும், ஒரு எக்ஸசைஸ் சொல்றாங்க கேளுங்க போடல, ஒரு எக்ஸசைஸ் நம்ம எப்படி செய்யணும்னு சொன்னா பிள்ளையா, நீங்க இதே போல சரியா அளவுடைக்கு வரையப்பாட்டு இந்த மூணு கேஸுக்கும் நீங்க தனித்தனியை கேள்வி பார்த்துட்டேன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். குவிய தளத்துல எவ்வளோ சார், குவிய தளத்துல மேலுக்கும் கீழுக்கும் சந்திக்கிறது உங்களுக்கு விளங்கும் சரியா பிள்ளையா, அது நீங்க சரியா கேள்வி பார்த்தா தான் சரியா, நீங்க இது அளவுடைக்கு கீழ் இல்லாத பிள்ளையா, இதை விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க பயணிங்க. அடுத்த கேள்வி போ, பதினாறாம் கல்வி கதிர்வர படத்தை பூர்த்தி செய்து விம்பத்தானதை காண்டாம், இதுல எந்த ஒரு கதிர் சொன்னாலும் பிள்ளையார், எந்த ஒரு கதிர் சொன்னாலும் என்ன செய்ய முடிச்சு பிள்ளையார், ஒளியல் மையத்தில் சமாந்திர கதிர் இருக்கும் விளையாட. இப்ப இதுல நான் ஒரு கதிர தாண்டிருக்கேன், இந்த கதிர் இருக்கு சரி விளையாடு, இந்த கதிருக்கு சமாந்தர பெஸ்டுக்கு குவிய தளத்துக்கு குவிய தளம். அப்ப ஒளியல் மைதிலால போற கதிர் என்ன செய்யும் பிள்ளையால், முறிவடையாம போகும். ஆகவே இதுக்கு சமாந்தரமாக ஒளியல் மையத்துக்குள்ளால ஒரு கதிர் அனுப்பணும், இதுக்கு சமாந்தரமாக, இதுக்கு சமாந்தரமாக எல்லா கதிர்களும் இதிலேயே சந்திக்கும். நீங்க திரும்ப சகல கதிர்களும் என்ன செய்ய முடியல இதிலேயே சந்திக்கும். அப்ப அதுக்கு போறவும் அதிலே இருந்து நீட்டினா சரி பிள்ளையா. அப்ப கேட்ட கேள்வி என்னன்னா நமக்கு சந்திக்கிறத மாதிரி இவ்வளவு தைப்பர். அப்ப யாராயினும் என்ன கதிர் தந்தாலும் பிள்ளையால், இது ஆக முக்கியமான ஒரு பிராக்டிஸ், என்ன கதிர் தந்தாலும் பிள்ளையால் நாம் என்ன செய்யணும் சொன்னா, ஒளியல் மயத்துக்குள்ளால போற ஒரு சமாந்தர கதிரை கீறி அதை பூர்த்தி செய்யணும் சரியா பிள்ளையா. இதை வழங்கி எடுத்துக்கொள்ளுங்க.
17 தொட்டுக்கொண்டிருக்கும் இரு மெல்லிய வில்லைகளின் ஒரு வில்லையின் வலு பிளஸ் 30 டியா. அப்போ ஒரு வில்லையின் வலு வந்து பிளஸ் 30 டியா. கேட்டுகள் என்னன்னு சொன்னா சேர்மான வில்லையின் வலு, சேர்மான வில்லையின் வலு பிளஸ் 25 டியா, பிளஸ் 25 டியா. கேட்டுகள் என்ன மற்ற வில்லைகள் யாங்க, இதுல ஒண்டிங்கள் எஃப் பாவிக்கலாம், டி சாமன் டி சாமன் டி ஒன் சாக டி டூ பாவிக்கலாம். அப்போ ஒண்டிங்கள் எஃப் பாவிச்சா திருப்பி குவி குறிவளத்துக்கு போய் வரணும். அப்போ சேர்மான வில்லை 25 அது சமன் டி ஒன் வந்து பிளஸ் 30 பிளஸ் டி டூ, ஆகவே டி டூ சமன் மைனஸ் 5 டி. ஆகவே கேட்ட என்னன்னு சொன்னால் வகை என்னன்னு கிடையாங்க, குழிவு வில்லை, குழிவு வில்லை. இதில் குவிய தூரத்தை கேட்டியாங்க இல்லையா, அப்போ 100 × 5 டி டூ, நம்ம சென்டிமீட்டர்லாம் கொடுப்போம். அப்போ 100 × 5 அது சமன் சைபர் தசம் 20 சென்டிமீட்டர். எஃப் டூ சமன் 20 சென்டிமீட்டர். ஏன் நான் இது 100 × 5 போட்டோம்னா, நாம் இது நம்ம 100 × 5 போட்டோம்னா தசம் 2 மீட்டர்னு சொல்லி வரும். அப்போ அது சென்டிமீட்டருக்கு மாற்றுறதுக்கு 100 அளவு பெருக்கு குறைஞ்ச அப்படியாது. அப்போ தசம் 2 சென்டிமீட்டர்னு வரும், அதில் 100 அளவு இருக்குது சரியா. ஆகவே 20 சென்டிமீட்டர் குழிவு பில்லு. அடுத்த கேள்விப்போம், இதில் சமன் பிள்ளையால் நான் குழிவு பில்லோட குறிவளக்கு வேற, வலுவிட குறிவளக்கு வேற. வலுவிட குறிவளக்கில் பிளஸ் வந்துச்சுன்னு சொன்னால் குவிவு வில்லை, மைனஸ் வந்துச்சுன்னு சொன்னால் குழிவு வில்லை வலுவில். இந்த குறிவளக்கில் நான் இதுக்கு குறிவளக்கு கொடுத்த பாவிக்கல, பிளஸ் வந்தால் குவிவு வில் குழிவு வில்லை, மைனஸ் வந்தால் குவிவு வில்லை. கவனம் பிள்ளையார் அதில் கடன் கவனமா, இங்கே மைனஸ் வந்து குழிவு, குழிவுக்கு மைனஸ் வலுவில். உருவில் காட்டப்பட்டுள்ள படத்தில் பிம்பம் முடிவிலியில் தோன்றுமாயின் குழிவு வில்லையின் குவிய தூரத்தை காணட்டான். அப்போ பெஸ்டிக்கு நாம் என்ன செய்யணும் சொன்னா இல்லையா, இதில் பிம்ப தூரத்தை காணும். இதில் யூ தந்தியாங்க 15 சென்டிமீட்டர், எஃப் வந்து 5 சென்டிமீட்டர் தந்தியாங்க. நாம் பிம்ப தூரத்தை பார்ப்போம் பெஸ்டுக்கு. அப்போ யூ என்னச்சுனா இதில் பிம்பம் உருவாகிற இதில் குவியத்தில் குழிவில்லட குவியத்தில் பிம்பம் உருவாகிச்சுன்னு சொன்னால் பிம்பம் சமாந்திரமாயிடும். நான் ஏற்கனவே விளங்கப்படுறேன் இந்த கேள்வியில் என்ன நடக்கும் வந்து. ஆகவே நான் ஒண்டிங்கில் பி சாய ஒண்டிங்கில் யூ சம ஒண்டிங்கில் எப்போ பாவிக்க போகிறேன், ஒண்டிங்கில் பி எனக்கு தெரியா, ஒண்டிங்கில் யூ ஒண்டிங்கில் 15 சமன் மைனஸ் 1 × 5 குவிவு இல்லை அதெல்லாம் மைனஸ். அப்போ 1 × b சமன் இது மைனஸ் 3 × 15. அப்போ அப்போ இன்னைக்கு மைனஸ் 2 × 15 வரப்போகுது. அப்போ பி சமன் மைனஸ் 7.5 சென்டிமீட்டர். அப்போ இதுக்கு இஞ்சால 7.5 உருவாக போகுது. ஆனால் ரெண்டுக்கும் இடையில பிம்பம் 2.5 ரெண்டுக்கும் இடையில தூரம் வந்து 2.5 சென்டிமீட்டர் தூரம் இருக்கு. அப்போ இந்த தூரம் 2.5. அப்போ 7.5 2.5 போயிச்சுன்னு சொன்னால் இந்த தூரம் வந்து 5 சென்டிமீட்டர். அப்போ உண்மையா எனக்கு பொருள் 5 சென்டிமீட்டர் தான் வரப்போகுது ஆன்சர். குவியத்தில் இவர் ஒருங்கினால்தான் சமாந்திரமாக போகும். நான் ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டேன் என்னென்னு சொன்னால் சமன்பாட்டில் போட்டுக்காரங்களால். இப்போ பொருள் தூரம் மைனஸ் 5. இப்போ யூ டூ சமன் -5 சென்டிமீட்டர், பிம்ப தூரம் சமன் முடிவு. இப்போ குவிய தூரத்தை பார்ப்போம். 1 × b சாய 1 × u சமன் 1 × f 1 × f 1 × b என்றது 1 × முடிவிலி, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். 1 × u என்றது 1 × 5 அது சமன் 1 × f எஃப் சமன் அழகான பிளஸ் 5 சென்டிமீட்டர். ஆகவே 5 சென்டிமீட்டருடைய குழிவு இல்லை விளைஞ்சாப்பிள்ளையா. அப்போ இதில் குவியத்தில் ஒருங்கி தெரிஞ்சுன்னா சமாந்திரமாக பிரித்து அனுப்பிட்டோம். அதான் இருக்கிற விஷயம் இதை விளைய வேண்டும் இல்லையா. அடுத்த கேள்வி, பத்தொன்பதாம் கேள்வி,
10 சென்டிமீட்டர் குவிய நீளம் உள்ள மெல்லிய வில்லை எல்வானிற்கு முன்னால் சிறிய பொருள் ஒன்று வைக்கப்படும் போது வில்லைக்கு பின்னால் 15 சென்டிமீட்டர் தூரத்தில் பிம்பம் திரையில் பெறப்பட்டிருக்கும். அப்ப நிச்சயமாக அது குவி வில்லா தந்திருக்கணும். பிம்பம் பெறப்பட்டதுன்னா நமக்கு பொருள் தூரம் தெரியல, குவிய நீளம் தந்திருக்காங்க. இப்ப பிம்ப தூரம் வந்து 15 சென்டிமீட்டரா. இப்ப என்ன கேள்வி எடுக்கிறாங்க அப்படியார், இதோட தொடுகையில இன்னொரு வில்லையை வைக்க போல பிம்பம் முடிவிலியாகுதான். ஆகவே பொருந்துற கதிர விரிச்சுடணும் சொன்னா நம்ம கட்டாயம் அது ஒரு குழிவு வில்லையா நினைக்கணும். அப்ப இதோட தொடுகையில ஒரு குழிவு வில்லையை பாதிச்சோம்னா பிம்பம் வந்து முடிவில் உருவாகும், சமாந்தர கதிர உருவாகும். நம்ம ஏற்கனவே பார்த்த கேள்வி. இந்த கேள்வி செய்யறதுக்கு நிறைய மேற்கு பிள்ளையா மூலாவது என்ன நினைச்சுன்னா கேள்வியிலே எவிட இருக்கு என்ன காரணம், நாம் ஏற்கனவே பார்த்தோம், நாம் ஏற்கனவே பார்த்த அதே கேள்வி இயல்பான மெருகியும். அப்ப இதுல பிம்பம் உருவாகிற தானமும் பிம்பம் உருவாகிற தானமும் இந்த குழிவு வில்லற குவியமும் ஒரே புள்ளியில இருந்தா பிம்பம் எங்க உருவாகும் பிள்ளையா, முடிவில் உருவாகும். ஆகவே பிம்பத்தூரம் 15 சென்டிமீட்டர் தந்திக்கிறதுனால டிரெக்டா நாம் என்ன செய்யலாம்னு சொன்னா குழிவு வில்லை தூரம் குவிய தூரம் பிளஸ் 15 சென்டிமீட்டர் குடுக்கலாம். ஒரு மினிட் இது ஒரு இலக்குவான ஒரு மினிட் இதான் டிரெக்ட் ஆகுது. மெதட் ஒன் இது ஒரு இலக்குவாக செய்யக்கூடிய மெதட். மெதட் டூ ஒன்றுக்கு என்ன செய்யணும்லையா, இதுக்கு பொருள் நாம் என்ன செய்யணும் சொன்னா குவிய தூரத்தை பாவிக்கணும், இவர பொருள் தூரத்தை கண்டுபிடிக்கணும். இவர குவிய தூரம் தெரியும், பிம்ப தூரம் தெரியும், பொருள் தூரத்தை கண்டுபிடிக்கணும். பொருள் தூரத்தை கண்டுபிடிச்சி மூலாவது ஸ்டெப் பொருள் தூரத்தை கண்டுபிடிக்கிறது, ரெண்டாவது ஸ்டெப் இறுதி பிம்பத்தை முடிவிலி ஆக்கி போட்டு சேர்மான வில்லையும் குவியத்தூரத்தை காண்பது, சேர்மான வில்லையும் குவியத்தூரத்தை காண்பது. அதுக்கு போலவோ ஒண்டிங் லெஃப் போட்டு இறுதி விடையை காண்பது. அது சுத்தல் இமாக பெரிய சுத்தலான விஷயம் குழந்தைகள், அது கடும் லோக் மெதட். மூணாவது யுவோ காண்பது, அதுக்கு போலவோ சேர்மான வில்லை, அது போல யுவோ கண்டு அதுக்கு போலவோ பிம்பத்தூரத்தை முடிவிலியாக்கி சேர்மான வில்லை குவியத்தூரத்தை காண்பது, சேர்மான வில்லை குவியத்தூரத்தை காண்பது. அதுக்கு பிறகு ஒன்றிங்கு லெஃப்ட் ஒன்றிங்கு லெஃப்ட் போட்டு எஃப் நாம் இங்கே எஃப்ஐ கண்டிக்கும், இங்கே எஃப்1 தெரியும், அதில் இருந்து எஃப்2 காணும். இதில் மரப்படைஞ்ச வேலை இல்லை. அப்போ இது ஆகக்கூட டைம் இருக்கும். இது இந்த கேள்விக்கு இப்படி ஆன்சர் எடுக்கணும்னு எஸ்ஏயில் வந்தாலும் கூட நியாயமான காரணங்களை செல்லலாம். என்னன்னு சொன்னால் இறுதி பிம்பம் முடிவிலில் பெறப்படுமாயும் இங்கே விதிவில்லை பயன்படுத்தப்படுகிறோம், விதிவில்லையின் குவியமும் பொருள் குவிவு வில்லையால் உருவாக்கப்பட்ட பிம்பமும் ஒரே தானத்தில் இருந்தா பிம்பம் முடிவில் உருவாகும் என்கிற நியாயத்தை செய்து போட்டு இந்த ஆன்சரை டைரக்ட் எழுதலாம். சரி அப்படியா, அடுத்த எழுதி போ. உருவில் காட்டப்படுவாறு ஒடுங்கிய சமாந்தர கற்றையை அகன்ற சமாந்தர கற்றாக பெறும் பரிசோதனையில் குழு வில்லையின் குவிய நிலம் 1 சென்டிமீட்டர் வில்லைகளுக்கு இடைப்பட்ட நிலத்தை கேட்டிருக்காங்க. அப்ப இதுல ரெண்டு அச்ச பார்ப்போம் இல்லையா, நமக்கு இங்க குழு வில்லை இங்க குவிவு வில்லை குவிவுல்லை. சரி அப்படியா, இப்ப இதுல ஒடுங்கிய சமாந்தர கற்றை ஒன்றும் என்ன செய்ய முடியும் அப்படியா, சமாந்தர கற்றை குவியத்திலிருந்து விரிகிறா போல விரிஞ்சி அகன்ற சமாந்தர கற்றை ஆகும், குழந்தையா. இப்ப இதுல இந்த மொத்தம் 2 சென்டிமீட்டர் ரெண்டா, இது 1 சென்டிமீட்டர். சரி அப்படியா, இவ்வளவும் 5 சென்டிமீட்டர். அப்ப ஏன் மொத்தம் 10 இவ்வளவும் 5 இவ்வளவும் 1. அப்ப இந்த இயல்பத்து முக்கோணத்தை பார்த்த முடியும் அப்படியா, இப்ப இது ஒரு இயல்பத்து முக்கோணம். இப்ப நமக்கு தேவை இந்த தூரம், நமக்கு தேவை இப்ப என்ன கேள்வி சொன்னா இந்த தூரம் இது 1 சென்டிமீட்டர் இது 1 சென்டிமீட்டர். அப்ப கேள்வியில நமக்கு இவ்வளவும் 5 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. அப்ப
இந்த அகல இந்த சின்ன முக்கோணம் விதிக்கு பெரிய முக்கோணம் விதிக்கு. அப்ப வீதி சமன பாவித்தோம்னா சின்ன முக்கோணம் ஒன்று உயரம் ஒன்று, ஆகவே இது அஞ்சுன்றதுனால இந்த நீளம் அஞ்சு சென்டிமீட்டர். அப்ப இவ்வளவும் அஞ்சு சென்டிமீட்டர்னா அஞ்சு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் போனா இவ்வளவும் நாலு சென்டிமீட்டர். சின்ன ஒரு வீத சமரத்தை பாவிச்சிருக்கேன். அப்ப இவ்வளவும் ஒன்று ஏன் கதிர அகலாசு ஒன்று, இவ்வளவும் அஞ்சு குவிய நிலம் ஒன்று ஏன் குவியத்திலிருந்து விரிஞ்சு போவா போகும். அப்ப இவ்வளவும் ஒன்றுங்கிறதுனால நான் இவ்வளவு பாவிச்சிருக்கேன் நாலு சென்டிமீட்டர். சரி, அப்படி அப்போ இவ்வளவும் அஞ்சு அஞ்சலி ஒன்றுங்கன்னா இலகுவான கல்விக்குள்ளார் இந்த டியூட்டில் எல்லா விஷயத்தையும் கிளியர் அவ்வளோங்கிறது ஒன்று இல்லையா.